ஒருத்தர் வந்து ஒரு பையனை வந்து வேலைக்கு எடுத்தாரு. வேலைக்கு வந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டலை டக்குன்னு மடிக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டானால வேலைக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு, மடிக்கிறாரு, ஓப்பன் ஆகிடுது, மடிக்கிறாரு, ஓப்பன் ஆகிடுது. என்னடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க போல இருக்கு, பொட்டலை மடிக்கவே வரல இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் திங்கிங். ஒரு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு, வில் கோ ஃபார் அ வாக் ஆர் வி கேன் கோ ஃபார் அ பீச்னு சொல்லிட்டு கூட்டு போகிறார். ஏன்னா அவன் சொந்தக்கார பையன், அவன் வந்து வெளியாள மாதிரி தக்குன்னு தூக்கி போட்டுற முடியாது, கரெக்டுங்களா? ஸோ ஹி இஸ் டேக்கிங் யூ ஃபார் அ வாக். சரி, இந்த இடத்துல வந்து ஒரு பீச்சில் வந்து நீச்சல் அடிக்கிறாங்க பாரு, டக்கு டக்குன்னு ஜம்ப் அடிக்கிறாங்க, நீ இதை ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அவர் ரொம்ப யோசிச்சு, என்ன சார் அழகெல்லாம் அடிச்சுட்டு போயிரு போதேன்னு, நான் விஷயத்த வந்து டக்குன்னு பண்ணிட முடியாதுப்பா, பார்த்து பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி, உனக்கு வந்து ரைட்டான வந்து பயிற்சி வேணும். அந்த பையனே கேட்போம், எனக்கு வந்து பயிற்சி வேணும், என்னால் இது பண்ண முடியல, தெரியல, பண்ணால் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே ஒரு இலக்கு நோக்கி தான் இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கான பயிற்சிக்கான இடம் தான் இருக்கு. நிறைய விஷயம் கேட்டுதான் சரியா, சில விஷயங்களை பார்த்து நம்ம பதிவு பண்ணி டக்குன்னு பண்ணுறது வந்து சில விஷயத்தில் சாத்தியமாகவும் சில விஷயத்தில் சாத்தியமாகாது, சரிங்களா? அதுக்கான ரைட்டு பயிற்சி, அது ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனராக வரணும், இல்லை ஒரு பெரிய மீடியாவில் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் இன்னும் இல்லை போட்டிக்கு வைக்கணும், ஏதோ ஒரு தாட் ப்ராசஸோடு தான் நீங்கள் வந்துருப்பீங்க. அதேமாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் தான் இன்றைக்கி இன்றைக்கி டிவியில் பார்க்குற நாடகம்லாம் எடிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டூடியோலேயே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் விஜய் டிவியில், புதிய தலைமுறையில், ஈவன் பிக் பாஸில் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிக் பாஸ் ஜோடிகளுக்குலாம் போய் காஸ்டியூம் டிசைன் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து சில காஸ்டியூம்ஸ்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் இட் கம்ஸ் ஆன் ப்ராக்டிஸ், இட் நெவர் கம்ஸ் ஜஸ்ட் லைக் தட். ஸோ டுடே யூ ஆர் ஆல் ஹியர் இன் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, மேக் யூஸ் ஆஃப் இட், அண்ட் வி ஆர் ஆல் ஹியர் ஃபார் யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ மை ட்ரைனர்ஸ், தேங்க்யூ.